எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ஆவேசப்பட்டு இவர்கள் கண்டு போடுறது, எந்த ஒரு விவாதமாகட்டும் ஏதாவது ஒன்றுமாக கையாளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷன் காட்டக்கூடியவர். 3 மாதம் ஏன் அமைதி காட்டார் அப்படிங்கிற ஒரு, அதாவது வந்து என்ன கேள்வி கேட்கலாம், ஸ்டார்டிங் உடனே வந்து என்ன இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதமாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் கூப்பிட்டுருக்கணும்ல. 3 மாதம் ஏன் அப்போ அமைதி தான் காரணம் என்னங்கிறது தான் அவங்களுடைய. அதாவது அடுத்து என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு பிஜே அவங்க எதாக இருந்தாலும் உடனடியாக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர், சமுதாயத்துக்கு ஒரு அநீதியாக இருந்தாலும் இல்லை மற்ற ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே வந்து வாய் திறந்து வந்து கண்டிக்கக்கூடியவர், அவருடைய விஷயத்தில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது ஏன்னா உடனடியாக வந்து வாய் திறக்கலை, 3 மாதம் ஏன் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது வந்து ஆரம்பத்தில் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் அவங்க விளக்கிருக்காங்க, காலதாமதமாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷாலாக்கு ஒரு அளவுக்கு அளவான ஒரு விளக்கமாக நம்ம சொல்லிடுவோம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பிஜே அவங்களுடைய ஒரு பழக்கம் எப்பொழுதும் எப்படின்னா, ஒரு விதி போட்டாங்கன்னா அந்த விதியை வந்து அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக கடைபிடிப்பாங்க. இது வந்து அவங்களுடைய பழக்கம் சரிங்களா. அவங்க தான் வந்து என்ன ஒரு விதி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே வந்து இந்த ஜமாத்தில் இருந்து ஒரு நடவடிக்கை யாராவது எடுக்கப்படுறாங்க, அது சரியோ தப்போ ஒரு நடவடிக்கையை வந்து சில ஆதாரங்களை வைத்து நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறாங்களே, சில பேர் வந்து எங்களிடத்துல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உங்களுடைய வாத திறமையினால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் வந்து வின் பண்ணிட்டு போயிடுவீங்க, எனக்கு தெரியாது என்னால் முடியாது, ஆனால் நாளைக்கு அல்லாஹ்கிட்ட பயந்துக்கிறேங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் சில பேர் இடத்துல வந்து என்ன பண்ணப்படும்னு சொல்லி சொன்னால், அநீதியாக கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுரும், அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுரும். அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் ஜமாத்தை எதிர்த்து பேசக்கூடாது. ஜமாத்தை எதிர்த்து பேசினால் அவங்க ஜமாத்தினுடைய எதிரிகளாக சித்தரிக்கப்படுவார்கள், ஜமாத்துக்கு துரோகம் செய்தவர்களாக அவர்கள் கண்ணனம் கட்டப்படுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, சையத் இப்ராஹிம் அவங்க சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால், ரியாத் மைதீன் என்கின்ற கல்லைடியை பயன்படுத்தியதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க, அதையே எங்கள்கிட்ட மறைச்சிங்க அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க. நிறைய பேருக்கு அது தெரியல, ஏன் எங்ககிட்ட மறைச்சிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த மாதிரி இனிமேல் வந்து எக்காலத்துக்கும் வந்து பொதுச்சேர்ந்த மாநில நிர்வாகத்துக்கு வர முடியாது, மாநில தாயாவும் வர முடியாது, அந்த மாதிரி ஆனால் பயிலாவிலே கிடையாது, இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ சையத் இப்ராஹிம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொதுக்குழுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க, இது பயிலா விதியிலே கிடையாது, நான் ஜமாத்துக்காக அதிகமான தியாகம் செஞ்சுருக்கிறேன், பல உழைப்பை நான் மேற்கொண்டிருக்கிறேன், என்ன இடத்துல வந்து சில சகோதரெல்லாம் கேட்குறாங்க, எதுவும் வந்து கும்பல மேட்டரா அப்படின்னு கேட்குறாங்க, என்னுடைய உள்ளமெல்லாம் பதறுது, நான் என்ன அந்த மாதிரியே செஞ்சுட்டேன், நான் எல்லாரும் அனுமதிக்கப்பட்ட அடுப்பில் கல்லாயிடி நானும் வச்சிருந்தேன், கூடாதுன்னா விதியை போட்டுருந்தோம், விதியை போட்டு யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கிறேங்க, விதி போட்டதுக்கப்புறமும் கலைஞர் ரசூல் யூஸ் பண்ணார், அது வேறு விஷயம். அந்த மாதிரி வந்து இல்லாத பயிலாவில் இல்லாத அடிப்படையில் என் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்களேன்னு சொல்லி, இதை வந்து பொதுக்குழு உறுப்பினர்லாம் நியாயம் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மடல் எழுதினார். ஞாபகம் இருக்குதா எல்லாத்துக்கும், அதான் அதுதானே செஞ்சார், அவர் ஜமாத்துக்கு எதிராக அதான் செஞ்சாரா, எல்லாரும் நியாயங்களும் ஒரு மடல் எழுதினார். உடனே பொதுக்குழுல என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, இவர் ஜமாத்துக்கு எதிராக சரி செய்து விட்டார், ஜமாத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில கொண்டு போயிட்டாரு, அதனால அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கணும்னா அல்லாஹ் உறுப்பினர் அதுக்குன்னு ஒரு கத்துக்கிட்டான். அப்ப இந்த மாதிரி வந்து ஜமாத்துல ஏதாவது நியாயம் கேட்பதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு போனா கூட ஜமாத்தினுடைய எதிரிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலையும் சிறிது காலமாக கொஞ்ச காலமாக வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே ஒரு பிஜேபி வந்து இந்த மாதிரியான சில விதிகளை எல்லாம் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஜமாத்து ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சுன்னா அது கட்டுப்பட்டு போயிடணும், அதுக்கு வந்து உடன்பட்டு போயிடணும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஏதாவது சாதகமான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் பேசாமல் தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து சையத் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டதுனால அந்த குடும்பத்தார்கள் எதிரிகள் மிரட்டதுனால 15 பெண்களோட வீடியோ வெளியில் போட்டுருவோம், ஆடியோ வெளியில் போட்டுருவோம், இதோட ஜமாத்தை கழிவு மூட வேண்டியதான், கழிவு முடிக்கணும்னா இந்த ரமலானோட குடிசை கத்து தள்ளிட வேண்டியதான்னு சொன்ன உடனே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு போட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு உடனே சரி கட் பண்ணிட்டு போடுங்க ஒத்துக்கிறேன்னு சொல்லி நடவடிக்கைலாம் எடுத்து முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் அவருக்கு தெரிஞ்சது, இது வந்து இதெல்லாம் அறிவிங்க அறிவிங்கன்னு சொல்லி பேசுகிறாரு, அதையே தான் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ எல்லாரும் எல்லா இடத்துல என்ன போட்டு காட்டுறாங்க பார்த்தீங்களா, இப்படி கிஞ்சிறாரு பார்த்தீங்களா, நான் அப்படி கிஞ்சிறாரு பார்த்தீங்களா, இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த நேரத்தில் கேட்டு நீங்கள் இப்போ எல்லாமே ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு போச்சு வெளியிடுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் வெளியிடலாம். ஆனால் அண்ணனுடைய ஒரு செயல் என்னன்னு சொல்லி சொன்னால், எப்பொழுதுமே அவர் வெளியில யார் மீதாவது குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால் தெளிவான ஆதாரம் கையில இல்லாம வைக்க மாட்டார். இது அண்ணனோட ஸ்டைல். கடந்த 30 வருஷமா நீங்க பாருங்க, எத்தனை பேர் மேல என்ன விஷயம் வைக்க வெளிப்படையாக வைப்பதாக இருந்தால் கூட
தெளிவான ஆதாரம் இருக்கணுமே தவிர தெளிவான ஆதாரம் இல்லாட்டி வைக்கவே மாட்டார். இவருக்கு தெளிவான ஆதாரம் எப்ப கிடைக்குது? பிஜே அவங்க நடவடிக்கை எடுத்த பிறகு கரெக்டா ரமலான் மாசத்துல ஒரு 20 நாள்ல திருச்சியில ஒரு செயற்குழு இருக்காங்க. அந்த செயற்குழு தான் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் அவர் பிஜே அவர்களுடைய வீடியோக்கள் முகம் வந்து தெரியாது, புத்தகத்துல அவர் பேர் இடம்பெறையாது, இருக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் கருப்பு மையை வச்சு அடிச்சிருவோம், இது எதுக்கு இந்த வேலை செஞ்சாங்கன்னு தெரியல, அவங்களுடைய கால்புணர்வு செஞ்சிட்டாங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்துல எம்எஸ் சுலைமான் என்ன பண்ணிட்டாரு, உளறிட்டாரு. இந்த மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் உயர்நிலை குழுவுக்கே தெரியாது, பிஜே அவங்க சம்பந்தமாக குற்றச்சாட்டு கலீல் ரசூல் அவங்கள்ட்ட தான் வந்துச்சு, லுகா அவங்களும் கலீல் ரசூல் அவங்களும் கரீம் அவங்களும் ரஹமத்துல்லா அவங்களும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10:30 மேலதான் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்களாம் ஓன் அழுதோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணப்பட்டது, அந்த பெண் குடும்பத்தாரில் அழைச்சி நாங்கள் கடிதம் எழுதி வாங்கினோம். அது கடிதம் தான் எழுதி வாங்கினோம், வீடியோ கூட ரெக்கார்டிங் பண்ணலையே, அந்த அளவுக்கு பார்த்துட்டுருங்க எழுதி வாங்கணும் அப்படின்னு உளறிட்டார். அதுக்கப்புறம் அண்ணனுடைய அண்ணன் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சில பேரை வந்து அந்த ரெக்கார்டிங் எடுத்து அடுத்த ஒரு வாரத்தில் போட்டு விட்டாங்க. போட்டு விட்ட பிறகுதான் அவருக்கு வந்து என்ன பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னால், ஆதாரம் கையில் கிடைக்கிறது. ஆதாரம் கையில் கிடைக்கும் கூட என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், இவங்க சதி செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே எகிரி அடிப்பேன்னு சொல்லி பேசினவங்க இந்த விவகாரத்தில் வந்து தெளிவான வந்து ஃபோனை கேட்கலை, காலேஜ்லேயே வெளியிடலை, இந்த மாதிரியான வேலைகள் செய்திருக்கும் போல நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் கூட அவங்க கேட்காம வந்து கம்முன்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி சதி நடந்திருக்கிறது என்கின்ற விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அதுக்கு தோதுவாக என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க, பொதுக்குழு வருது. பொதுக்குழு அது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே நான் ராஜினாமா செய்துட்டு போகிறேன், மைசூர் தரப்பே தான் என்ன அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், என் குடும்பத்தை பார்க்க போகிறேன், என் தொழிலை பார்க்க போகிறேன்னு சொல்லி தான் தொழிலே அவங்க வந்து மூர்க்கமாக இறங்கிட்டாங்க. மண்ணடியில் ஒரு கடை வச்சாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மாஸ்காஞ்சாவில் எழுந்தாப்பில் அந்த பெரிய அந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தாங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்ட மறுநாள் கடலூரில் வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணாங்க, பார்த்தீங்களா, கிளாஸ்லாம் போட்டு நிற்பாங்க, எல்லாம் கேவலம் கேவலமாக எழுதுனாங்க எதிரிகள் எல்லாம். ஆனால் வந்து அவர் வந்து நான் அவர் மேலே தவறு இல்லாதனால அவர் என்ன பண்ணலாம், அன்றைக்கும் கடலை தான் இருந்தார், நடவடிக்கை எடுத்த அன்றைக்கும் கடலை தான் இருந்தார், அப்பொழுது தான் சில தவறு கேள்விலேருந்து பார்த்துருந்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் அடுத்த 2 நாள்லேயே கடலூரில் போய் கடை திறந்தார். எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி தவறு செஞ்சிருந்தால் வெளியில் வரணும்னு இயற்கையிலே தோணாது, ஆனால் அவர் தகிரங்கமாக வந்து நிற்கிறார், ஆமாம் நான் கடை திறந்து தான் செய்வாங்கிற மாதிரி வந்து நிற்கிறார். அதுக்கு அந்த நேரத்தில் அவர் வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் திறந்ததுக்கப்புறம் அந்த வேலையில ஈடுபட போனதாக சொன்னார். இப்போ குழந்தைகளில் கூட கடை திறந்துருக்காரு. இப்போ கூட பொதுக்குழுவில் இவங்க வாய் திறக்கவில்லை என்று சொன்னால் இவங்க வந்து அண்ணன் வாய் திறந்துருக்க மாட்டார், ஏன்னா அவர் முழுசாக வந்து ஒதுங்கி போயிட்டார், எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை தேவையும் இல்லை, நான் குடும்பத்தை பார்க்க போகிறேன், எல்லாம் நீங்கள் வளர்ந்துட்டீங்க டெவலப் ஆகிடுச்சு அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நடவடிக்கை ஏதோ எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டார். இவர்களுடைய போக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால், திருச்சியில் நடந்த செயற்குழுவில் முழுக்க முழுக்க இவரை வந்து புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்க. கொள்கையை விட்டு போன ஆட்களுடைய புத்தகமே இருக்குது, அப்பாசலி புத்தகம் இருக்குது, கொள்கையை விட்டு எதிராக போன ஆட்களுடைய வீடியோவே தொகுதி வீடியோவில் இருக்குது. கொள்கையில் இருக்கக்கூடியவர் ஏதோ உங்களுடைய அடிப்படையில் ஒரு மனுஷன் தவறு செஞ்சிட்டாருங்கிறதுக்காக அவர் வீடியோவை மறைக்கிறது, அவர் ஒரு புத்தகத்தை தடை செய்யறது, புத்தகத்தை பேர் மாத்திரங்கிறது, அதே மாதிரி வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்கிறது, அது அது அதனுடைய தொடர்ச்சியாக பொதுக்குழுல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு கோடி ராஜிக்கிட்டார் மக்கள் மன்றத்தில் பாருங்க எப்படி விதைக்கிறாங்க, பார்த்தீங்களா, பணத்தாசை பிடிச்சி போயிருந்தார் அப்படிங்கிற மாதிரி விதைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவரோட புத்தகத்தை மொழியாக்கம் அரபியில் செய்து வெளியிடுவதற்காக சவுதி அரசாங்கம் பணம் கொடுக்கறதுக்கு இருந்துச்சு. எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி அரபியிலே கடிதம் எழுதி அனுப்புனார். ஞாபகம் இருக்குதா, வரக்கூடிய ஆட்களுக்கு இவருடைய புத்தகம், அந்த 4 புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, இதுதான் பைபிள், பைபிளில் நபிகள் நாயகம், அப்புறம் இன்னொரு ஒரு புத்தகம், 4 புத்தகமும் வந்து பிற மத மக்களுக்கு வந்து தாவா செய்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கிறது, அதனால இது நாங்கள் அரபியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இலவசமாக கொடுக்க போகிறோம்னு வந்து சவுதியில் இருக்கக்கூடிய அந்த அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிவு செய்யும் பொழுது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், ராயல்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, தளத்திகளாக இருந்தால் உடனே லான்ச் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எதுவும் வேணாம், தாவாவுக்கு தானே, அதனால தானே எல்லா புக்கையும் இலவசமாகவே போட்டார். அப்படி கொடுத்துருக்கும் பொழுது இவங்கள்ட்ட 1 கோடி ரூபா ராயல்ட்டி கேட்டார்னு சொல்லி பொதுக்குழுவில் சொல்கிறாங்க. இவங்க துணிஞ்சு போய் பேசுகிறாங்க. பொருளாதார விஷயத்தில் வந்து அவன் வாசிச்சதில் பூராமே அவ்வளவு தவறுக்கு, பணம் இவர்கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் அவர்கிட்ட வாங்கிட்டோன்னு வந்து போய் சொல்கிறாங்க. கணக்கு வழக்கத்தில் வாசிச்சிருக்கும் போது இந்த இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கணக்கு வழக்கு வாசித்ததே கிடையாது, சொத்துன்னு வந்து வாசித்ததே கிடையாது, சொத்து வாங்கிட்டோம் சொத்து வாங்கிட்டோம், இதுக்கு முன்னாடி வாங்கப்பட்ட சொத்துலாம் இப்படி வந்து வாசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து ஆட்களை வச்சு கத்த விட்டு பிஜே ஒரு அயோக்கியன் அப்படின்லாம் கத்த விடுறாங்க. அப்போ சில சகோதரில் வந்து பாருக்கண்ண மாதிரியான சில சகோதரெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுண்டிலேருந்து நாங்களாம் பின்னாடி இருக்கிறோம், பின்னாடி இருந்து கத்துறோம், ஆதாரத்தை போடு நீனு, மற்ற நேரத்துலாம் ஸ்கோப்பு போட்டு இதுக்கு எங்கே ஆதாரத்தை போடு. அவர் வந்து ஜமாத்துக்கு எதிராக செயல்பட்டாராம், கல்லாயிடுங்கில் தாஜுதீன் என்கின்ற பேரிலும்
அதே மாதிரி வந்து இலங்கை நிசாமின்ற பேரிலும் இவர் வந்து செய்திகளை பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களப்பா. இதுக்கு என்னப்பா ஆதாரம்னு சொல்லி கேட்கும்போது ஆதாரம்லாம் வெளியிடல. அப்ப தொடர்ச்சியாக மக்கள் மனங்கள்ல இருந்து இவரை வந்து அப்புறப்படுத்துவதற்குண்டான வேலைகள் நடக்கின்ற காரணத்தினாலதான் அண்ணன் என்ன பண்றாருனா ஆதாரத்தையும் கையில எடுத்துக்கொண்டு இந்த பொதுக்குழுனுடைய விஷயம் வந்ததுக்கு அப்புறம் 31 வாய் திறக்கிறாரே தவிர அவருக்கு வந்து அவருடைய ஸ்டைலே அதான் சில விஷயங்களை வந்து இப்ப அரசியலுக்கு வந்து அவங்களோட சிந்தனை போய் கொண்டிருக்குன்னு சொல்லி நான் முத முதலாகவே ஒரு பதிவு எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிவிட்டேன். அப்ப அண்ணன் என்ன சொன்னாரு வந்து இந்த பதிவு வந்து சரியில்லை, இந்த பதிவு வந்து கரெக்டு தான், ஆனா வந்து இன்னும் வந்து தெளிவா அவங்களோட வாயால வளர்க்கணும், எல்லா ஆதாரங்களும் வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் தான் எதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ணனுடைய ஸ்டைல் எப்பொழுதுமே அதான், தெளிவான ஆதாரம் இருக்கும், தெளிவான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் எகிரி பேசுவார் எகிரி அடிப்பாரே தவிர இல்லாட்டி வந்து அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில வந்து உதவி செய்வான்னு சொல்லி அமைதியாக இருக்கக்கூடியதான் அவருடைய பழக்கம். இன்னொரு ஒரு விஷயத்தை வழங்கும், இவர் ஒரு அறிவு கும்பிட்டாலும் நாங்களாம் வந்து கங்கணம் கட்டிட்டோம்னா வந்து குண்டிலன்னு ஆக்கியிருக்கோமாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த நேரத்தில் அண்ணன் எல்லாத்தையும் ஜமாத்துல ஒப்படைச்சிட்டாரு, அவருக்குன்னு எதுவுமே வச்சுக்கிடலாம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஜ் அட்டமாக ஒப்படைச்சிட்டாரு, அவர் பெயர்ல பேர்ல இருக்கக்கூடிய பிஜேங்கிற பேஸ்புக்கையும் வந்து ஒப்படைச்சிட்டாரு, இதெல்லாம் ஜமாத்துக்கு பயன்படுத்திக்கிறேன்ட்டாரு. அவருக்கென்று எதுவுமே வேணாம், நான் ஏதாவது ஏதாவது ஒரு கருத்து கருத்து போட்டோம்னா சரியா வராதுன்னு சொல்லி தொழிலை பார்க்கணும்னு முற்றிலும் போயிட்டாரு. இந்த 31 லைவ் அதாவது கூட அவருக்கென்று அவரை ஒரு ஐடியா உருவாக்கி எல்லாம் போடல, இலங்கையை சேர்ந்த சில சோதர அவங்க உருவாக்கி வச்சிருந்ததை கொடுத்தாங்க, இது போடுங்கப்பான்னு சொல்லி போட்டு விட்டாரே தவிர அவரிடத்துல வந்து தொழில்நுட்ப ரீதியாக அவருக்குன்னு ஒரு தளம் அதில் வந்து இவ்வளோ பவர் வச்சு இவ்வளோ வியூவர்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்கிறது கூடுதல் ஆதாரமாக நம்ம தரும் சரிங்களா. இதுதான் அதுக்குண்டான விளக்கம்.